தமிழகத்தின் பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி பூஜை மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள ராஜகோபாலசுவாமி கோவிலில் பகல் பத்து உற்சவத்தின் மூன்றாம் நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி ரத்தன கிரீட அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள பட்டணம் ஸ்ரீ வள்ளலார் மையத்தின் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள உக்தவேதீஸ்வரர் ஆலயத்தின் தலவிருட்சமான உத்தால மரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒருமுறை 10 நாட்கள் மட்டும் பூக்கள் பூக்கும் இந்த அதிசய தல விருட்சத்தை காண வந்த பக்தர்கள் பக்தியுடன் விருட்சத்தை வலம் வந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள உடையகுளம் புதுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜையையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக மதுரை திருப்பரங்குன்றம் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காசி விஸ்வநாதர் புனித தீர்த்தத்தை பாஜகவினர் எடுத்து சென்றனர். அப்போது மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக தீர்த்தம் எடுத்து வந்த கலசத்தை இஸ்லாமியர்கள் தொட்டு வணங்கி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தர்வக்கோட்டையில் உள்ள கஸ்தூரியம்மன் கோவிலில் மகாகணபதி ஹோமம், கலச பூஜை, விநாயகர் நவகிரகா, சாந்தி ஹோம பூஜைகள் நடத்தப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர்
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கால்நடைகளின் காவல் தெய்வமான ஆள்கொண்டு மாலக்கோவில் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்து கிருஷ்ணர் அருள் பெற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சூவாடுதுறை பகுதியில் அமைந்துள்ள குற்றம் பொறுத்தவர் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு பாலாலய பூஜை நடைபெற்றது. கணபதி ஹோமம் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாகசாலை பிரவேச பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காயனூர் மலேஸ்வரர் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 108 சங்காபிஷேகமும் 31 ஆண்டு திருவிளக்கு பூஜையும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் திருவிளக்கு பூஜையைக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து 108 வலம்புரி சங்குகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. இரண்டு மூணு கட்டி ஏற்றிக்கோங்க. மணி கையில் வச்சுட்டு இருக்கவா மஞ்சள் விநாயகர் வழிபாட்டின் மூலமாக பூஜையை செய்கிறோம். மஞ்சளுக்கு ஒரு பெரிய மகத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆர்ச் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சூரியமூர்த்தி சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெற்றதை அடுத்து மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. 108 மூலிகை பொருட்களை கொண்டு பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் சூரியமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.